ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க கலைஞர் டிவி இல்லைனா ஒரு நார்மலான டிவியை எப்படி ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கலைஞர் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றுறதுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து நமக்கு தேவை. இதனோட விலை வந்து மற்ற ஆண்ட்ராய்ட் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். இதை வந்து நான் பெங்களூர்லேருந்து வாங்கினேன். அமேசானில் வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஹெச்டி அண்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஒரு யூசர் மேனுவலும் இருக்குது. அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை நம்ம நார்மல் டிவியில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஏவி கேபிள் தேவை. இந்த ஏவி கேபிள் வந்து இவங்க தரல, இதை நம்ம தனியாக தான் வாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபாவைஸ் அப்படின்ற கம்பெனி இதை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 8.1 ரன் ஆகிட்டுருக்கு. பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா சைடில் 4 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை யூஸ் பண்ணி ஈஸியாக படம் பார்த்துக்க முடியும். அண்ட் ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான இன்டர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்டி கேபிள் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெச்டி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை நார்மலான எல்சிடி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனியாக வாங்கின ஏவி கேபிளில் ஒரு 3.5 mm கொண்ட ஜாக் வந்து ஒரு எண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் ஏவி அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும், அதில் பிளக் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டை உங்கள் டிவியில் வந்து பிளக் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் பண்ணிவிட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் பாக்ஸை ஆன் பண்ணுங்கள். இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்டர்நெட் தேவை. ஸோ உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு பிறகு உங்கள் டிவியில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நார்மல் டிவி வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடுச்சு. உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போலவே இப்போ உங்கள் டிவியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் மூலமா படம் பார்த்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இல்லை கேம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு படம் பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு சேனல் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை எப்படி கலைஞர் டிவியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஏவி கேபிளோட ஒரு எண்டை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லையும் இன்னொரு எண்டை கலைஞர் டிவிலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதன் பிறகு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நார்மலான கலைஞர் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடும். இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து கலைஞர் டிவியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. ₹30,000-₹40,000 போட்டு ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி உங்களோட டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.